ஜெய டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க செஃப் தீனா. இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல ஒரு அருமையான ரெசிபி பண்ண போறோம். அதுவும் பர்டிகுலரா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா சட்னி பண்ணுவீங்களே, அதுவும் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மதுரை கார சட்னி. நீங்கள் நார்மலாக பண்ணுற சட்னிக்கும் இந்த சட்னி நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நார்மலாக பண்ணுற சட்னியில் வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைப்பீங்க. ஆனால் இந்த ரெசிப்பியில் வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அரைப்போம். இதில் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவேன், ஆனால் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள அந்த காரத்தோட தன்மை மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் மதுரைக்குன்னு உள்ள ஒரு கார சட்னி ஃபேமஸ். அந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மதுரை கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மதுரை கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 35-40 நம்பர், தக்காளி 3 நம்பர், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 6-8 நம்பர், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, கருவேப்பிலை 3 காம்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி 30-40 கிராம், அதாவது நல்ல பெரிய துண்டு 2 பீஸு, பூண்டு 10 பல், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவு. இப்போ இந்த மதுரை கார சட்னி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி வதக்கி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் என்னோடய சஜஷன், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வேண்டாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பர்டிகுலராக இந்த மாதிரி நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்க காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, இஞ்சி பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு தோலோடு போடலாம், நீங்கள் உரிச்ச பூண்டு தான் போடணும் அவசியம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம். இந்த பச்சை மிளகாய் அப்படி உடச்சி நீங்கள் போடுங்கள். முழு பச்சை மிளகாய் போட்டுனா அந்த எண்ணெயில் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால தான் உடச்சி போடுறோம். இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம், இதோட பச்சை கருவேப்பிலை நல்லா தாராளமாக போடலாம். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா வதக்க வேண்டியதான். இந்த இடத்துல நீங்கள் புளி வேணால் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து அந்த காரமும் புளிப்பும் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட பிடிக்கும்ல, ஸோ அந்த டைமில் வந்து அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிப்பு தன்மைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த புளி போடலாம், சரிங்களா? நான் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன் கேட்டேன்னா, இதோட டேஸ்ட் எப்படி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் இனிப்பு தன்மை ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் காரத்தோட அளவு தெரியும், அதுக்கப்புறம் தான் புளிப்போட அளவு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி பண்ணு சொல்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், ஒரு கரெக்டாக ஒரு 30-40% அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வதங்கிருக்கும், அதுக்கப்புறம் தக்காளி போட்டு குக் பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே வெங்காயத்தை நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போனால் டேஸ்ட் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் கரெக்டாக வெங்காயம் 30-40% அளவுக்கு வதங்கிடுன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு தக்காளி, இந்த இடத்துல உங்களுக்கு கலர் வேணும்னா அந்த டைமில் லைட்டாக காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம், வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, இதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொத்தமல்லி, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அடுப்பு அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போடுற ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டோன்னா அந்த வாசம் நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் கடைசியாக பெருங்காயம் போட்டு போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அரைக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் இதில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிருங்க. இந்த கார சட்னி பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு வேணால் நீங்கள் அரைச்சி முடிச்ச பேர் கூட போட்டலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டலாம். வதக்கும் போது எப்பவுமே கம்மியாக தான் போடுவோம். இப்போ திருப்பி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கரெக்டாக அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ இந்த சட்னி பாத்தீங்களா நல்லா அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கார சட்னி கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கருவேப்பிலை நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும், லைட்டா சின்ன சின்னதா அந்த நல்ல டாட் டாட்டா அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி தெரியும். ஸோ இந்த சட்னி நீங்கள் பேசிக்காக சாப்பிடும்போது நல்ல காரமாக இருக்கும். அதே டைமில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து அந்த இனிப்புத்தன்மை வெங்காயம், ரெண்டாவது வந்து காரம், மூணாவது வந்து அந்த புளிப்புத்தன்மை தெரியும். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கணும் கரெக்டாக அந்த ரெசிபி பண்ணும்போது. இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு, அரைச்சி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், தாளிப்பு. சட்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தாளிப்பு தான். அந்த தாளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்னி வந்து இன்னொரு சின்ன டிப் சொல்கிறேன், நீங்கள் சட்னி அரைக்கும் போது அதாவது குக் பண்ணிட்டு அரைக்கும் போது வந்து காரத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் காரத்தை எப்படி கம்மி பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பேனில் நெல்லெண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றின பிறகு என்ன பண்ணுவோம், அந்த தாளித்து அப்படியே கொட்டுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த காரத்தோட அளவு கம்மி பண்ணும். அதனால தான் நெல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி குக் பண்ணுவாங்க தாளிப்புக்கெலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், தாளி போட ஆரம்பிக்க போகிறோம். இந்த பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பும் தாளிப்பாக போடணும் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாவும் இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாற டைமில் பச்சை கருவேப்பிலை போடுறோம். இந்த டைமில் பச்சை கருவேப்பிலை ஸோ இந்த கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சட்னியில் போடுறோம். இன்றைக்கி சுவையும் அரைக்கும் நிறைந்த கமகம சமையலில் ஒரு அருமையான மதுரை கார சட்னி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பராக ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.